தமிழ்நாடு கிட்னி சென்டர் கோயம்புத்தூர் டாடா பேட் காந்திபுரம் 100 அடி சாலையில் இருக்கிறது. இப்போ நான் கிட்னிஸை பற்றி கிட்னி வியாதிகள் பற்றியும் சில டிப்ஸ் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஸோ கிட்னிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே மிகவும் முக்கியமான உறுப்பு. யூஸ்வலாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹார்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் எது வந்தாலும் நமக்கு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற அவேர்னஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. பட் கிட்னியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் அலட்சியமாக தான் எடுத்துக்கிறோம். ஆனால் கிட்னி ஹார்ட் மாதிரியே தான் மிகவும் முக்கியமான உறுப்பு. கிட்னி வந்து எல்லாருமே நினைப்போம் வெறும் யூரின் மட்டும் வெளி வேஸ்ட் மட்டும் எலிமினேட் பண்ணுற ஒரே ஒரு உறுப்புன்னு நினச்சிட்ருக்கோம். பட் கிட்னி அதை தாண்டி நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்குது. ஸோ கிட்னிங்கிறது நமக்கு வயிற்று பகுதியில் இரண்டு பக்கமும் ரெண்டு கிட்னி இருக்கும். சில பேர்த்துக்கு பிறவிலேயே ஒரு கிட்னியும் இருக்கும். பட் நார்மலாக எல்லாத்துக்கும் ரெண்டு கிட்னி தான் இருக்கும். ஸோ கிட்னி வியாதிங்கிறது எப்போ சொல்வோம், என்னென்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாக கிட்னி வியாதியில் ஆரம்ப நிலையில் எந்த வித அறிகுறியுமே தெரியாது. யூஸ்வலாக சைலண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக ஹார்ட் அட்டாக்குங்கிறது எல்லாருமே நினைப்போம் வழி வரும், ஸோ உடனே எல்லாருமே ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம். பட் கிட்னி ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையில் எந்த வித அறிகுறியுமே தெரியாது. ஒன்ஸ் அறிகுறி தெரிகிற ஸ்டேஜில் அட்மோஸ்ட்டு 90% ஆஃப் கிட்னி வந்து டேமேஜ் ஆகியிருக்கும். ஸோ எப்படி என்னென்ன அறிகுறி இருக்கும், அந்த 90% டேமேஜ் ஆகும்போது என்னென்ன தெரியும் நமக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, யூஸ்வலாக யூரினோட அளவு கம்மியாக போகும். அண்ட் கால் வீக்கும் இருக்கும், ரெண்டு காலுமே நல்லா வீங்கி இருக்கும். அப்புறம் பசி இல்லாமல் இருக்கும், நடந்து போனால் மூச்சு கஷ்டம் வரும், படியேற முடியல, நடந்து போனாலும் இழப்பு வரும். வேலையில் நார்மலாக செய்கிற வேலையை கூட நம்மளால் செய்ய முடியாது, உடல் சோர்வு ஏற்படும். அதே மாதிரி உடலில் தோல் நிறம் மாறுபடும், அரிப்பு ஏற்படும், வாந்தி வரும். நம்ம நார்மலாக எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துகிட்டே இருக்கும். ஸோ யூஸ்வலாக இதெல்லாம் நினைக்கும் போது நமக்கு குடல் டாக்டர் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே கிட்னி கோளாறுல வரும். இப்போ கிட்னி கோளாறு யாராருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சர்க்கரை வியாதி, நாள்பட்ட சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, தமிழ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 40% ஆஃப் கிட்னி ஃபெயிலியர் வந்து யூஸ்வலாக சர்க்கரை வியாதினால தான் வந்துட்டுருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ப்ரெஷர்னு சொல்லுவோம், உயர் ரத்த அழுத்தம், அது வந்து இரண்டாவது படியாக அதிகப்படியான மக்களுக்கு அந்த ப்ரெஷர்னால தான் கிட்னி கோளாறு ஏற்படுது. இதை தவிர்த்து மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா, கிட்னியில் கிளாமருலா நெஃப்ரிட்டிஸ் சொல்லுவாங்க, அதாவது ப்ரோட்டீன் லீக் இருக்குது, கால் வீக்காக வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாத்திரை வைத்தியம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த வியாதியை நமக்கு சரியாக கவனிக்காமல் விட்டாலோ இல்லை அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைனாலோ நமக்கு கிட்னி ஃபெயிலியர் வரும். இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கல் அடைப்பு, நாள்பட்டு கல் அடைச்சிட்டு இருக்கும். நிறைய பேர் எனக்கு வழி இல்லை டாக்டர், அதை அப்படியே விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கல் அடைப்பு பார்த்தோம்னா, நமக்கு நாளடைவில் அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம், அடைப்பை எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாலும் கிட்னி ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகும். இது எல்லாத்தையும் தவிர்த்து லாஸ்ட் ஒரு கேட்டகரி இருக்குது, அன்டிடெர்மைன்ட் இட்டியாலஜின்னு சொல்லுவாங்க. என்ன காரணத்தினால வருதுன்றது தெரியாது. பட் யூஸ்வலாக விவசாயிகளுக்கு இந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம் வந்து ரொம்ப காமனாக தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியா லெவல்லையும் சரி, ஸ்ரீலங்காலையும் சரி வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு காமனாக கிட்னி கோளாறு ஏற்படுறதுக்குரிய ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு வரக்கூடிய ஒரு ரிஸ்க். ஸோ எப்படி இதை கண்டுபிடிக்கலாம், ஸோ எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு எல்லாருமே கேட்போம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மிகவும் எளிய வழிமுறைகள் இருக்குது. சிம்பிளாக யூரின் டெஸ்ட், யூரின் ரொட்டீன் சொல்லக்கூடிய யூரின் டெஸ்ட், அது 100 ரூபாய் ஆகும். அது பண்ணாலே நமக்கு யூரினில் ப்ரோட்டீன் லீக் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதை தவிர்த்து உப்பின் அளவு, யூரியா கிரியாட்டினின், பிளட்டில் பார்க்குற ரெண்டு டெஸ்ட் இருக்குது, யூரியா அண்ட் கிரியாட்டினின், அது பார்க்கும்போது அது ரெண்டுமே மேக்ஸிமம் 200 ரூபாய் ஆகும். டோட்டலாக அது மூணு சேர்க்கும்போது ஒரு 300 ரூபாயில் ஒருத்தருக்கு சிறுநீரகம் எப்படி இருக்குங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான்காவதாக, இதில் ஏதாவது நமக்கு கோளாறு இருந்துச்சு அப்படின்ற போது நமக்கு ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் அப்டமன் சொல்லுவாங்க, ஸ்கேன் வயிற்று பகுதியில் ஸ்கேன் பண்ணி பார்க்குறது. அது எதுக்கு பார்க்குறோன்னா, கிட்னியில் சுருக்கம் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி கல்லடப்பு ஏதாவது இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். கிட்னியில் வேறு ஏதாவது சீல் பிடிச்சிருக்கா, இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருக்காங்கிறதையும் நமக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குதாங்கிறதுக்கு கண்டறியக்கூடிய எளிய வழிமுறைகள். இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா, யூஸ்வலாக கிட்னிங்கிறது நமக்கு வெறும் யூரினை மட்டும் வெளியேற்ற உறுப்பு கிடையாது. அதை தவிர்த்து உடம்புல நமக்கு அமிலக்கார சமநிலை, உப்பினோட அளவு, இரத்த அழுத்தத்தின் அளவு, கம்மியானாலும் அதிகமானாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி கிட்னிக்கு இருக்குது. அதே மாதிரி விட்டமின் டி என்று சொல்லக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு விட்டமின், நமக்கு கால்சியம் பாஸ்பரஸ், எலும்போட உறுதித்தன்மைக்கு காரணமான கால்சியம் பாஸ்பரஸ், அது எல்லாமே வந்து முக்கியமான அந்த கண்ட்ரோல் பண்ணுற விட்டமின் தான் விட்டமின் டி. அந்த விட்டமின் டியும் கிட்னிலேருந்து தான் மிகவும் உற்பத்தி ஆகிட்டு இருக்குது. ஸோ நார்மலாக ஸ்கின்லேருந்து தான் நமக்கு விட்டமின் டி உற்பத்தி ஆகும். அந்த இது வந்து நமக்கு சிம் கார்டு மாதிரி, சிம் கார்டு நமக்கு யூஸ்வலாக போட்டோம்னா ஆக்டிவேட் பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணாமல் சிம் கார்டை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் விட்டமின் டி தோலில் உற்பத்தி ஆகும், அது இன்ஆக்டிவ் விட்டமின் டி.
அது நமக்கு லிவர்லையும் கிட்னிலையும் ஃபைனல் ஸ்டேஜ் கிட்னில தான் நடக்கும். ஸோ உடம்புல நமக்கு இன்ஆக்டிவ் விட்டமின் டி இருக்கும், பட் ஆக்டிவ் விட்டமின் டி இருக்காது. அதனால நமக்கு யூஸ்வலாக கிட்னிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே எலும்போட உறுதித்தன்மையும் இருக்காது, எலும்பு எல்லாமே தேஞ்சு போயிருக்கும், சீக்கிரமே ஃப்ராக்சர் எல்லாமே வரும். ஸோ இதெல்லாமே வந்து கிட்னியுடைய முக்கியமான ஃபங்க்ஷன். இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா எரித்ரோபாய்டின் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஹார்மோன், அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரத்தத்தில் ஹீமோகுளோபின்ங்கிற ரத்த சோகை வராமல் காப்பாற்றும். ஸோ ஹீமோகுளோபின்ங்கிறது நமக்கு எலும்பு மஜ்ஜையிலேருந்து ரத்த செல்கள் உற்பத்தியாகி ரத்தத்தில் கலக்கும். ஸோ அந்த ரத்த எலும்பு மஜ்ஜையில் அந்த ரத்த செல்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு எரித்ரோபாய்டின்ங்கிற ஹார்மோன் மிகவும் முக்கியம். அந்த எரித்ரோபாய்டின்ங்கிற ஹார்மோன் வந்து கிட்னிலேருந்து தான் உற்பத்தியாகி எலும்பு மஜ்ஜைக்கு சிக்னல் கொடுக்கும், இது மாதிரி நமக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது அதிகமாக உற்பத்தி பண்ணு அப்படின்னு சொல்லி அது பண்ணுறது வந்து நமக்கு கிட்னி தான். ஸோ கிட்னி கோளாறு இருக்கும் பொழுது ரத்த சோகையும் இருக்கும். ஸோ ரத்த சோகை இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சிம்பிளாக போய் பிளட்டை மட்டும் போட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ எதற்காவது ரத்த அழுத்தம் ப்ரெஷர் இருந்தாலோ இல்லை ரத்த சோகை இருந்தாலோ இல்லை சும்மா சின்ன கீழே சின்னதாக அடிபட்டாலே ஃப்ராக்சர் வருது அப்படின்னாலோ கிட்னி ஃபங்க்ஷனை எல்லாரும் முறையாக டெஸ்ட் பண்ணி அது நல்லா இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் கிட்னி ப்ராப்ளம் எனக்கு இருக்கு என்னென்ன சார் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், எல்லாம் எடுத்தோடனே டயாலிசிஸ் பண்ணுறதா இல்லை வேறு ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டோம்னா, யூஸ்வலாக சக்கரை நோயாளிகளுக்கு கிட்னி ஃபெயிலியர் நம்ம அதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக அவங்களுக்கு தான் வந்துட்டுருக்குது. ஸோ ஃபஸ்ட் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா சக்கரையை கட்டுக்குள்ளே வைக்கணும், அது நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. ஸோ சில பேர் என்ன நினைப்பாங்க, இன்சுலின் போட்டோம்னா உடம்புக்கு கெடுதல் அதுவே நமக்கு அடிக்ஷன் ஆயிரும், அப்படிலாம் கிடையாது. நமக்கு தேவை மாத்திரையோ இன்சுலினோ, நமக்கு தேவை சக்கரையோட அளவு கண்ட்ரோலில் இருக்கணும் அதுதான். ஸோ அதை நம்ம மாத்திரை மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம், இன்சுலின் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம். சப்போஸ் இன்கேஸ் மாத்திரையில் கண்ட்ரோல் பண்ண முடியாத பட்சத்தில் இன்சுலினும் தேவைப்பட்டால் அதுவும் போட்டுக்கலாம், அது போடுறதுனால எந்தவித அடிக்ஷனோ எந்தவித தப்போ கிடையாது. ரெண்டாவது உயர் ரத்த அழுத்தம், சக்கரை நோயினால் கிட்னி ஃபெயிலியர் வரும்பொழுது நமக்கு ப்ரெஷரும் இருக்கும். ஸோ ப்ரெஷரையும் நமக்கு மாத்திரைகள் கரெக்டாக உட்கொண்டு அதையும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உடல் பருமன், உடம்பு வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பராக அந்த பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க, அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ், அது 20 to 25 20லேருந்து 25க்குள்ளே வைத்துக் கொள்ளணும். அதிகமாக உடல் பருமன் இருக்கிறவங்க உடம்பையும் குறைச்சிக்கணும், ஏன்னா உடல் பருமனும் கிட்னி கோளாறு வர்றதுக்குரிய ஒரு முக்கியமான காரணி. நான்காவது ஸ்மோக்கிங், அதாவது புகைப்பிடித்தல், புகைப்பிடித்தல்னால கிட்னி கோளாறு மிக வேகமாக வொர்சன் ஆகி நார்மலாக நமக்கு எந்த வித ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காத ஒரு பேஷண்ட்டுக்கு கிட்னி கோளாறு நமக்கு டயாலிசிஸ் ஸ்டேஜ் போகிறதுக்கு மினிமம் ஒரு 5-7 வருடங்கள் ஆகும். பட் இந்த மாதிரி ஸ்மோக்கிங் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் அதாவது புகைப்பிடித்தல் இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு நமக்கு 2 வருஷத்துலேயே அதே ஸ்டேஜை சீக்கிரமாகவே அடைஞ்சிருவோம். ஸோ ஸ்மோக்கிங்கையும் கட் பண்ணிக்கணும். 4-5 பார்த்தோம்னா நமக்கு வலி மாத்திரைகள், நமக்கு உடம்பு வலி கை கால் வலின்னு சொல்லி நேராக ஈஸியாக போய் மெடிக்கல் ஸ்டோரில் போய் மாத்திரை வாங்கி போட்டுருவோம், அந்த மாதிரி போடும்பொழுதும் கிட்னி ஃபங்க்ஷனு டக்குன்னு குறைஞ்சி போயிடும். ஸோ அதையும் அவாய்ட் பண்ணணும். 6 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நாட்டு வைத்தியங்கள் சித்த வைத்தியங்கிறது சில பேர் பண்ணுவோம், அதில் பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டல்னு சொல்லக்கூடிய இந்த லெட்டு ஆர்சனிக் இதெல்லாம் கொடுப்பாங்க, அதிலலாம் பார்த்தோம்னா நமக்கு வலிகள் வந்து நல்லா கேட்கும், பட் அது சிறுநீரத்துக்கு கோளாறாக உண்டு பண்ணும். ஸோ எந்தவித மருந்துகளுமே ப்ராப்பராக நமக்கு அது என்ன இருக்குன்னு தெரியாமல் எடுத்துக்கிறதுங்கிறது தப்பு, அதுக்கு பேர் ஓவர் தி கவுண்டர் மெடிக்கேஷன் சொல்லுவாங்க. மெடிக்கல் ஸ்டோரில் போய் நமக்கு அது மருந்துக்குள்ள உட்பொருள் என்ன இருக்குன்னு தெரியாமலே நம்ம எடுத்துக்கிறது, இது எல்லாம் பண்ணாமல் அவாய்ட் பண்ணாலே கிட்னி ஃபங்க்ஷன் நமக்கு பாதுகாத்துக் கொள்ளலாம். இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் நமக்கு எடுத்துக்கலாம். அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரத்த சோகையை இது கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு அயன் இன்ஜெக்ஷன்ஸும் எரித்ரோபாய்டும் இன்ஜெக்ஷன் ஃபார்முலேஷனில் அவைலபிளாக இருக்குது, அது ரெண்டுமே நமக்கு போட்டாலே ரத்த சோகையை நமக்கு ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ரத்த சோகை இருக்கிற எல்லாத்துக்குமே நமக்கு ரத்தம் ஏற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, இது எல்லாமே வந்து நமக்கு டயாலிசிஸ்க்கு முந்தின ஸ்டேஜில் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு. இதை தவிர்த்து நமக்கு கை கால் வீக்கம் மூச்சு கஷ்டம் ஏதாவது இருந்தது அப்படின்னா யூரின் அதிகப்படுத்துறதுக்கு சில டைரோட்டிக்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி டேப்லெட்ஸ்கள் நமக்கு போட்டுக்கலாம், அது டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் நம்மளாம் போட்டுட்டோம் அப்படின்னா அதுலேயும் நமக்கு உப்பு சத்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து நமக்கு ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம், டயாலிசிஸ் டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஐயோ டயாலிசிஸ் வேண்டாம் டயாலிசிஸ்னாலே நமக்கு இறந்து போயிடுவாங்க, அந்த மாதிரி நிறைய தவறான எண்ணங்கள் இருக்குது. ஸோ டயாலிசிஸுங்கிறது நமக்கு உயிரை வாங்குவதற்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது, டயாலிசிஸுங்கிறது உயிரை காப்பாற்றுவதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. முன்னாடி நமக்கு இந்த மாதிரி வசதிகள்லாம் நமக்கு இந்தியாவில் கிடையாது, இதே ட்ரீட்மெண்ட்டை நமக்கு வெளிநாடுகளில் போய் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க, அது சாமானிய மக்களுக்கு கிடைக்காத ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தது, வசதிப்படுத்தியவர்களும் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டாக தான் டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் இருந்தது. இப்பொழுது பார்த்தோம்னா நமக்கு டயாலிசிஸுங்கிறது
ஒவ்வொரு தெருவுக்குமே வந்துருச்சு. அட்மோஸ்ட் ஒரு ஊர்லேயே பார்த்தோம்னா ஒரு 30-50 டயாலிசிஸ் சென்டர் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ டயாலிசிஸுங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு ரத்தத்தை சுத்திகரிக்கிறது, அதுதான் டயாலிசிஸ். நமக்கு டயாலிசிஸில் 2-3 டைப் இருக்குது. ஒன்று ஹீமோ டயாலிசிஸ் சொல்லுவாங்க, ரெண்டாவது ஹீமோ டயஃபில்ட்ரேஷன் சொல்லுவாங்க, மூணாவது பெரிட்டோனியல் டயாலிசிஸ் அல்லது ஹோம் டயாலிசிஸ் சொல்லுவாங்க. ஹீமோ டயாலிசிஸ்ங்கிறது என்ன? ஹீமோ டயாலிசிஸ்ங்கிறது நமக்கு ரத்தத்தை, ஒன்று நமக்கு எமர்ஜென்சியாக வரும்பொழுது தொடையிலையோ இல்லை கழுத்து பகுதியிலோ ரத்த குழாயில் டியூப் செலுத்தி அதுலேருந்து ரத்தத்தை எடுத்து மிஷினில் வச்சு டயாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் கிட்னி மூலமாக ரத்தத்தை க்ளீன் பண்ணி, நமக்கு அதில் இருக்க உப்பு சத்துக்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு பியூரிஃபைடு பிளட், நல்ல ரத்தத்தை திருப்பி உடம்புல உட்செலுத்துகிற ட்ரீட்மெண்ட்டு தான் டயாலிசிஸ். ஸோ அந்த டயாலிசிஸுங்கிறது நமக்கு ஆரம்பத்தில் நமக்கு இந்த டியூப்பை செலுத்தி கழுத்துலேயோ தொடைப்பகுதியிலையோ நமக்கு அவங்களுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஒன் ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கப்புறம் ஃபிஸ்டுலான்னு சொல்லுவாங்க. கையில் நமக்கு நரம்புகள், நேச்சுரலாக இருக்க நரம்புகளையுமே கனெக்ட் பண்ணி விட்டு பண்ணுறது தான் ஃபிஸ்டுலா. ஸோ ஃபிஸ்டுலாங்கிறது நமக்கு ஆப்ரேஷன் பண்ண உடனே அதை யூஸ் பண்ண முடியாது, அது டெவலப் ஆகிறதுக்கு மினிமம் 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் ஆகும். ஸோ அந்த டைம் வரைக்கும் நமக்கு கழுத்துலையோ இல்லை தொடைப்பகுதியிலையோ இருக்க டியூப் மூலமாக தான் டயாலிசிஸ் மேற்கொள்ள வேண்டும். ஸோ அந்த ஃபிஸ்டுலா ரெடி ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த கையில் இருக்க அந்த ஃபிஸ்டுலா மூலமாகவே டயாலிசிஸை செய்து கொள்ளலாம். இது முதல் முறையான ஹீமோ டயாலிசிஸ். ரெண்டாவது ஹீமோ டயஃபில்ட்ரேஷன். டயஃபில்ட்ரேஷன்ங்கிறது நமக்கு ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் டயாலிசிஸ், அது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இந்த டயாலிசிஸ்க்கும் டயஃபில்ட்ரேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? டயாலிசிஸ்ங்கிறது நமக்கு சவ்வூடு பரவல், டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. அந்த டிஃப்யூஷன் மூலமாக நமக்கு ஹை கான்சென்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சென்ட்ரேஷனுக்கு, ஏன்னா நமக்கு பிளட்டில் வந்து உப்பு சத்தின் அளவு அதிகமாக இருக்கும், நமக்கு டயாலிசைட் சொல்லக்கூடிய அந்த கிளியர், அந்த ப்ராசஸில் எக்ஸ்போஸ் பண்ணுற அந்த கிளியர் ஃப்ளூயிடில் வந்து அது கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்யூஷன், அந்த டிஃப்ரென்ஸ், கான்சென்ட்ரேஷன் டிஃபெக்ட் இதில் அதிகத்துலேருந்து அது கம்மியாக போகிறனால நமக்கு அதில் மூடுதவி செல்லும். ஹீமோ டயஃபில்ட்ரேஷன். டயஃபில்ட்ரேஷன்ங்கிறது ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் டயாலிசிஸ். இதில் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு ஒரு அட்மோஸ்ட் 40 லிட்டர்ஸ் ஆஃப் ஃப்ளூயிடை வந்து நமக்கு உடம்புல உச்செழுத்தி அதே அளவு ஃப்ளூயிடை நமக்கு வெளியே எடுக்கிறோம். எப்படி சுனாமி நமக்கு வந்தது இல்லையோ, சுனாமியில் பார்த்தோன்னா நமக்கு அதில் மூவ் ஆகாத ப்ராப்பர்ட்டி எதுவுமே கிடையாது, லாரியை கூட அந்த சுனாமி வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. அதே மாதிரி நமக்கு ரத்தத்தில் உப்பு சத்தில் வந்து நமக்கு நிறைய விதங்கள் இருக்குது. சில உப்பு சத்து பார்க்கும்போது நமக்கு அதோடைய வெயிட், மாலிகுலர் வெயிட்டுங்கிறது கம்மியாக இருக்கும். சில உப்பு சத்துகள் மாலிகுலர் வெயிட்டுங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு டயாலிசிஸுங்கிற ட்ரீட்மெண்ட்டில் வந்து மாலிகுலர் வெயிட் கம்மியாக இருக்க சப்ஸ்டன்ஸஸ் அட்மோஸ்ட் 90% ரிமூவ் ஆகிடும். பட் இன் டயஃபில்ட்ரேஷனில் பார்த்தோம்னா அந்த மாலிகுலர் வெயிட் அதிகமாக இருக்காத சப்ஸ்டன்ஸையும் நமக்கு அந்த உப்புகளையும் அது கிளியர் பண்ணும். அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு டயஃபில்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் நீட்டிப்பு, டயாலிசிஸை கம்பேர் பண்ணும்பொழுது டயஃபில்ட்ரேஷனில் வாழ்நாள் நீட்டிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப், நமக்கு வாழ்க்கை வாழும் தரம் அதுவும் கொஞ்சம் டயாலிசிஸ் கம்பேர் பண்ணும்பொழுது டயஃபில்ட்ரேஷனில் அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே மேஜர் அட்வான்டேஜ். ஏன்னா மெயினாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது ரெண்டு விஷயங்கள் நான் யோசிப்பேன். ஒன்று வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால அவங்களுடைய வாழ்நாள் நீட்டிப்பு இருக்குமான்னு பார்ப்பேன். ரெண்டாவது வாழ்க்கை தரம், அவங்களுடைய வாழ்க்கையோட தரம், வாழும் விதம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா. நமக்கு எப்பயுமே வீல் சேரில் சில பேஷண்ட் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து இந்த டயஃபில்ட்ரேஷன் பண்ணி நடக்க வச்சதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நமக்கு இதை விட பெட்டர் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்கும் பொழுது இந்த டயஃபில்ட்ரேஷனுங்கிற ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு டயாலிசிஸில் சில பேஷண்ட்ஸு சில ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு இந்த ஹீமோ டயஃபில்ட்ரேஷனுங்கிறது டயாலிசிஸ் பேஷண்ட் டாலரேட் பண்ணாத பேஷண்ட்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஸோ அதுக்கு என்ன சார் செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டயாலிசிஸோட செலவு கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். நார்மலாக டயாலிசிஸோடைய காஸ்ட்னு பார்த்தோம்னா என்னுடைய சென்டரில் 1100 ரூபாய் ஆகுது. அது ஒவ்வொரு சென்டருக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். 2500 ரூபாய் வரைக்கும் டயாலிசிஸ்க்கு செலவு ஆகிட்டுருக்குது. சரி, டயஃபில்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டயஃபில்ட்ரேஷனுக்குரிய ஆகும் செலவு வந்து ஒரு சிட்டிங்க்கு 3000 ரூபாய் ஆகும். பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் அந்த வாழ்நாள் நீட்டிப்பும் அதில் இருக்கும். இதை விட அது கொஞ்சம் உயர்ந்தகர சிகிச்சை. மூணாவதாக பார்த்தோம்னா பெரிட்டோனியல் டயாலிசிஸ், ஹோம் டயாலிசிஸ் சொல்லுவாங்க. பெரிட்டோனியல் டயாலிசிஸ்ங்கிறது என்ன? நமக்கு ஆஸ்பத்திரிக்கு வர தேவையே கிடையாது. நமக்கு ஹீமோ டயாலிசிஸ்னாலும் சரி, ஹீமோ டயஃபில்ட்ரேஷன்னாலும் சரி, வாரத்துக்கு 3 முறை ஆஸ்பத்திரிக்கு வந்து நம்ம 1-4 மணி நேரமோ 3.5 மணி நேரமோ ஆஸ்பத்திரியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஹோம் டயாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் சிகிச்சை. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வயிற்று பகுதியில் ஒரு டியூபை உட்செலுத்தி அதை ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ அதில் அந்த டியூப் ஃபிக்ஸ் பண்ணுறது புண்ணு ஆடுறதுக்கு ஒரு 1-2 வாரம் வரைக்கும் ஆகும். 2 வாரம் கழித்து நமக்கு
அந்த டியூப் வழியா திரவம் கொடுப்போம், அந்த திரவத்தை உச்சரித்து அதை ஒரு 3 மணி நேரமோ இல்லை 4 மணி நேரமோ அவங்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி, வயிற்றின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் லெட் அவுட் பண்ணணும், அதை வெளியே எடுக்கணும் அந்த ஃப்ளூயிட. ஸோ இது இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, இது அட்மோஸ்ட் டெய்லி பண்ணணும். அந்த மிஷின் டயாலிசிஸ் சொல்லக்கூடிய ஹீமோ டயாலிசிஸோ ஹீமோ டயஃபில்ட்ரேஷனோ வாரத்துக்கு 3 முறை தான் பண்ணணும். அது 3.5 மணி நேரமோ 4 மணி நேரமோ டிபெண்ட்ஸ் அப்பா அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஹோம் டயாலிசிஸ்ங்கிறது டெய்லி பண்ணணும். ஸோ இதில் அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, ஆஸ்பத்திரிக்கு வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது, வீட்டிலேருந்தே படியே பண்ணிக்கலாம். உங்களுடைய டயத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஹாஸ்பிட்டல்னால் உங்களுக்கு ஷெடியூல் கொடுப்பாங்க, இந்த டயத்தில் தான் வரணும் அந்த டயத்தில் தான் வரணுன்ற மாதிரி இருக்கும். இப்போ ஹோம் டயாலிசிஸில் அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, நமக்கு வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம், ஒன்றும் இன்னொருத்தர் நிப்பன் பண்ணி இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு வீட்டு வேலையை செஞ்சுட்டு எப்போ டைம் இருக்குதோ அந்த டயத்தில் நமக்கு டயாலிசிஸும் பண்ணிக்கலாம். அதுதான் ஹோம் டயாலிசிஸுடைய அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு என்ன சார் கேட்டிங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா நமக்கு இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷன்ங்கிறது ரெண்டு டயாலிசிலுமே சான்சஸ் இருக்குது. பட் ஹோம் டயாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருக்க என்விரான்மெண்ட்டில் பண்ண போகிறீங்க, நீங்களே பண்ண போகிறீங்க, பேஷண்ட்டே பண்ணிக்கலாம் ஹோம் டயாலிசிஸுங்கிறத பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுடைய பர்சனல் ஹைஜீன் வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக கையை க்ளீன் பண்ணாமல் டயாலிசிஸ் பண்ணினீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வந்துடும். அது ஒன்று தான் ஹோம் டயாலிசிஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ட்ராபேக். ரெண்டாவது, சர்க்கரையோட அளவு வந்து சம்டைம்ஸ் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சர்க்கரை இல்லாத பேஷண்ட்டுக்கும் ஹோம் டயாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் சர்க்கரை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு சர்க்கரை இருக்கிற பேஷண்ட்டுக்கும் கண்ட்ரோலில் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் சர்க்கரையோட அளவு அன்கண்ட்ரோலில் போகிறதுக்கும் இந்த ஹோம் டயாலிசிஸில் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு ஹோம் டயாலிசிஸ்க்கும் மிஷின் டயாலிசிஸ் ஹீமோ டயாலிசிஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸு. ஹீமோ டயாலிசிஸில் வேறு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், டயாலிசிஸுங்கிறது நமக்கு பிளட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்து பியூரிஃபை பண்ணுற ப்ராசஸ். நம்ம கிட்னிங்கிறது நிமிஷத்துக்கு நிமிஷம் டெய்லி 365 நாள் வேலை பார்க்கும். பட் டயாலிசிஸுங்கிறது நமக்கு வாரத்துக்கு 7 நாளைக்கு பதிலாக 3 நாள் தான் பண்ண போகிறோம். அந்த 3 நாளையுமே 3.5 மணி நேரமும் 4 மணி நேரமாக தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு வாரத்தில் செய்கிற அத்தனை கசடுகளையும் நமக்கு அந்த ஒரு 3 நாளில் அந்த 4 மணி நேரம் 12 மணி நேரத்தில் நமக்கு கிளியர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கிளியர் பண்ணும்பொழுது சம்டைம்ஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும். எஸ்பெஷலி இந்த இனிஷியல் 1 or 2 டயாலிசிஸ் தான் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும். ஃப்ளக்சுவேஷன்ஸுங்கிறது கான்சியஸ் லெவலில் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். பட் அதுக்கு பர்டிகுலராக ஸ்லோ ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது அது அவாய்ட் பண்ணலாம். அடுத்தபடியாக எனக்கு டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார், எனக்கு அடுத்து எனக்கு பண்ணி பண்ணி போர் அடிச்சிருச்சு, எனக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும், என்ன பண்ணலாம், கிட்னியும் யூரினும் வரமாட்டேங்குது, டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்னதான் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன், ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா என்ன, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது நமக்கு நமக்கு சொந்தக்காரங்க, அப்பா அம்மாவோ அண்ணன் தம்பியோ இல்லை அக்கா தங்கையோ இல்லை தாத்தா பாட்டியோ நமக்கு கிட்னியை தானமாக வழங்கினாங்க அப்படின்னா, நமக்கு வியாதி இருக்கிறவங்களுக்கு அந்த 2 கிட்னியில் 1 கிட்னியே போதுமானது. கடவுள் நமக்கு பேக்கப்புக்காக இன்னொரு கிட்னி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 2 கிட்னியில் 1 தானமாக வளர்ந்தா கூட அதை எடுத்து நமக்கு வைக்கும் பொழுது அந்த உடல் உறுப்பு ரெண்டு பேர்த்துக்குமே நல்லபடியாக செயல்படும் பொழுது ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். ஸோ அந்த தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். அது எப்படி பண்ணுவாங்க, யூஸ்வலாக நமக்கு டெஸ்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு ரத்த குரூப் ஒத்து வரணும். நமக்கு எப்படி ரத்தம் டொனேட் பண்ணுறோம் இல்லையா, ரத்த தானம் பண்ணுறோம் இல்லையா, ரத்த தானம் பண்ணும்பொழுது எப்படி பிளட் குரூப் ஆகிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கும் பேஸ் லைன் வந்து பிளட் குரூப். அந்த மாதிரி ரத்த தானம் பண்ணுற மாதிரி தான் ஓ பாசிட்டிவ்ங்கிறது யூனிவர்சல் டோனர், யாருக்குனாலும் ஓ பாசிட்டிவ் இருக்கிறவங்க கிட்னியை தானமாக வழங்கலாம். பட் ஓ பாசிட்டிவ் பேஷண்ட்டுக்கு ஓ பாசிட்டிவ் குரூப் மட்டும்தான் கிட்னியை தானமாக வழங்க முடியும். ஏக்கு ஓவும் வழங்கலாம், ஏயும் வழங்கலாம், பிக்கு ஏ ஓவும் வழங்கலாம், பியும் வழங்கலாம், ஏபிக்கு எல்லா குரூப்புமே வழங்கலாம். யூனிவர்சல் ரெசிபியன்ட் சொல்லுவோம். எப்படி ரத்த தானம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் கிட்னி தானமும் அதை வச்சு தான் நடக்கும். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே டோனர் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு பார்த்தோம்னா நமக்கு பேஷண்ட்டுடைய பிளட் குரூப் டோனருடைய பிளட் குரூப் இது ரெண்டும் மேட்ச் ஆகுதான்ங்கிறது ப்ரிலிமினரி ஸ்டேஜ். இது ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா டோனருடைய மற்ற உறுப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னிஸு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்காங்கிறத பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கே சிறுநீரக கோளாறு ஃபியூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சர்க்கரை வியாதி இருக்க பேஷண்ட்டுக்கு யூஸ்வலாக கிட்னி தானம் வழங்க முடியாது. அதே மாதிரி ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற பேஷண்ட்டுக்கும் ஆல்ரெடி கிட்னி கோளாறு இருக்காங்கிறத செக் பண்ணணும். அவங்களும் மைல்டாக ஒரு மாத்திரை மட்டும் சாப்பிட்டு கண்ட்ரோலில் இருக்க பேஷண்ட்டுக்கு சிறுநீர் தானம் வழங்கலாம். பட் அன்கண்ட்ரோலில் 2 மாத்திரை 3 மாத்திரை சாப்பிட்ற பேஷண்ட்ஸுக்கு சிறுநீர் தானம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஒபிசிட்டி நல்ல உடல் பருமன் இருக்கிறவங்க கிட்னி தானம் வழங்கும் பொழுது சில தட்டுப்பாடுகள் சில தடங்கல்கள் வரலாம். ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ பேஷண்ட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்,
கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் என்பது மிக முக்கியமான மேஜர் சர்ஜரி. ஸோ அந்த சர்ஜரியின் பொழுது ஏதாவது ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது அந்த டயத்தில். ஸோ எந்தவித இன்ஃபெக்ஷனும் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். சொத்தப்பள்ளு கூட இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு காதில் யூஸ்வலாக சீல் வருதான்னு பார்க்கணும், சொத்தப்பள்ளு இருக்கான்னு பல் டாக்டர் பார்க்கணும், அப்புறம் கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் எண்டோஸ்கோப்பிங்கிற டெஸ்ட் பண்ணிக்கணும். அது எதுக்குன்னா வயிற்றில் நமக்கு புண் எதாவது இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு நீர் போகிற பாதைகளில் ஏதாவது அடப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா சிறுநீரக குழாய் எதனால் வந்திருக்குங்கிறத பார்க்கணும். அது பார்க்காம நமக்கு டைரெக்டாக டிரான்ஸ்பிளான்ட் போய் பண்ணிட்டோம்னா சில கோளாறுகள் நமக்கு டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் அந்த புதுசாக வச்ச கிட்னிலையும் வருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு எதனால பேசிக்காக நேட்டிவாக கிட்னி டிசீஸ் வந்திருக்குங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சிறுநீர் பாதைகளில் ஏதாவது சின்ன குழந்தைகளுக்கு ஒரு 10 வயது 20 வயது கீழே சிறுநீரக கோளாறு வரும்பொழுது யூஸ்வலாக சிறுநீரக பாதைகளில் ஏதாவது அடைப்புகள் இருந்தால், பிறப்பு உறுப்பில் ஏதாவது வேல்வு ஏதாவது அடைச்சிட்டு இருந்தாலும் நமக்கு கிட்னி கோளாறு வரும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம அதை சரி பண்ணாமல் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்பொழுது அந்த கிட்னியும் ஃபெயிலியர் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணிட்டு தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலாக அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணும்பொழுது என்ன சார் ஆல்ரெடி இருக்கிற கிட்னி எடுத்துருவீங்களா அது அப்படியே தான் இருக்குமான்னு டவுட் எல்லாத்துக்குமே வரும். யூஸ்வலாக இருக்கிற கிட்னி அப்படியே தான் டேமேஜ் ஆன கிட்னி அப்படியே உள்ளுக்குள்ள தான் இருக்கும். இது வயிற்றுடைய கீழ்ப்பகுதியில் யூஸ்வலாக மூணாவது கிட்னி வைப்போம். ஸோ அந்த கிட்னி பார்த்தோம்னா நரம்பு ரத்த ஓட்டம் எல்லாமே அந்த வயிற்றுக்குள்ளேருந்து அதை எடுத்து கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ அந்த சிறுநீரக எப்ரஸ செயல்பட ஆரம்பிக்கும். யூஸ்வலாக ரெண்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்குது. ஒன்று லைவ், அதாவது உயிரோடு இருக்க சொந்தக்காரங்க நமக்கு தானமாக வர்றது. ரெண்டாவது கெடாவர். கெடாவர்ங்கிறது மூளைச்சாவனால யாராவது சிறுநீரகத்தை தானமாக வழங்க முன் வரும்பொழுது நமக்கு கிட்னி கிடைக்கும். ஸோ அந்த கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக வந்து சிறுநீரக இமீடியட்டாக ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே யூரின் அவுட்புட்டு நிறைய பேர்த்துக்கு வராது. பட் லைவாக பண்ணுற எல்லா பேஷண்ட்டுக்குமே யூஸ்வலாக யூரின் அவுட்புட் இமீடியட்டாக வர ஆரம்பிச்சிடும். யூஸ்வலாக நமக்கு உப்பு சத்துங்கிறத பார்க்கும்பொழுது ஒரு 3-4 நாளில் கம்ப்ளீட்டாக நார்மலாகிடும். யூஸ்வலாக சிறுநீரக ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லைவ், அதாவது நமக்கு உயிருள்ள யாராவது நமக்கு டொனேட் பண்ணுறாங்க, நமக்கு தானம் வழங்குனாங்க அப்படின்னா ஒரு 3-4 நாளுக்குள்ளே உப்பு சத்து எல்லாமே நார்மலாகிடும். இதே அது கெடாவராக இருந்தால் நமக்கு டைம் கொஞ்சம் 1 வாரம் 10 நாள் கூட ஆகலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, உப்பு சத்து நார்மல் ஆயிடுச்சு, பட் மாத்திரையில் ஏதாவது சாப்பிடணுமா இல்லை எல்லாத்தையும் நிறுத்திடலாமா, நம்ம பேக் டு நார்மல் ஆகிட்டோமா அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே வரும். பட் அங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு கிட்னிங்கிறது நமக்கு இயற்கையாக நமக்கு இறைவன் கொடுத்த ரெண்டு கிட்னியுமே வேலை செய்யாமல் நின்று போச்சு. நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்னொருத்தர தானமாக எடுத்து தான் மூணாவது கிட்னி வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஜெனட்டிக் மேக்கப்னு ஒன்று இருக்கும். ஸோ பிறவியிலேயே நம்ம பிறக்கும் போதே வந்து இந்த செல்லெல்லாம் நமக்கு சொந்தமானது, இதெல்லாம் நமக்கு சொந்தம் இல்லைங்கிறது நமக்கு நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு எல்லாமே தெரியும். ஸோ நமக்கு இன்னொரு கிட்னி மூணாவது அந்த கிட்னியை வைக்கும் பொழுது நம்ம நேச்சுரல் இம்யூன் சிஸ்டம், எல்லார் பாடியிலும் இருக்க இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த மூணாவது கிட்னியை வந்து ஒரு பாக்டீரியா வைரஸ் எப்படி நம்ம உடம்புக்குள்ளே என்டர் ஆச்சுன்னா ஒரு அதை வெளியே தள்ளுறதுக்கு போராடுமோ அதே மாதிரி இந்த கிட்னியும் அதுக்கு தெரியாது. நம்ம நல்லது செஞ்சு வந்திருக்கா இல்லை கெட்டது செய்ய வந்திருக்காங்கிறது அதுக்கு தெரியாது. ஸோ நேச்சுரலாக எல்லாத்தோடய இம்யூன் சிஸ்டமும் அந்த கிட்னியை வெளியேற்றுறதுக்கு போராடும். அதுக்கு பேர் அந்த மாதிரி போராடும் பொழுது நமக்கு கிட்னி இழக்கவும் நேரிடலாம். ஸோ அதனால் கிட்னி ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நமக்கு இம்யூனோ சப்ரஷன் சொல்லுவாங்க, அதாவது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணுறதுக்கு மாத்திரைகள் மருந்துகளும் கண்டிப்பாக உட்கொள்ள வேண்டும். அது பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ நாள் சார் உட்கொள்ளலாம், நமக்கு உள்ளே வச்சு செட் ஆயிடுச்சுன்ட்டீங்க, உப்பு சத்தெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு, கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, எப்போ நிறுத்தலாம் அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குமே வரும். யூஸ்வலாக கிட்னி ஆப்ரேஷனுக்கு அப்புறம் லைஃப் டைமுக்கும் நமக்கு அந்த மருந்துகள் மாத்திரைகளை நிறுத்த முடியாது. மேனா நமக்கு அந்த அளவுகளை வேணால் உங்களுடைய டயத்துக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுடைய உப்பு சத்துக்கு ஏற்ற மாதிரியும் மருத்துவரின் ஆலோசனைக்கு ஏற்று குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். மற்றபடி அந்த மாத்திரைகளும் முற்றிலுமாக நிறுத்துறதுங்கிறது வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி நிறுத்தினா என்ன ஆகும் அப்படிங்கிற டவுட் வந்துச்சு அப்படின்னா கிட்னியை நமக்கு இழக்க நேரிடலாம், திருப்பியும் நமக்கு டயாலிசிஸ் போகிற சுச்சுவேஷன் கூட வரலாம். ஸோ எப்பயுமே அந்த மாத்திரைகளை கண்டிப்பாக அந்த இம்யூனோசப்ரஷன் சொல்லுவாங்க, அந்த மாத்திரைகளை கண்டிப்பாக உட்கொள்ள வேண்டும். ஸோ டிரான்ஸ்பிளான்ட்க்கு எவ்வளோ சார் செலவாகும், டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு என்னோடய சென்டர் பொறுத்த வரைக்கும் 3.5 லேக்ஸ் to 4 லேக்ஸ் ஆகும். அது சென்டருக்கு சென்டர் வேரி ஆகும். அதிகபட்சமாக 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மினிமம் 3.5 லேக்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 10 லேக்ஸ் வரைக்கும் நமக்கு கிட்னி ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. அது நமக்கு யூஸ் பண்ணுற மருந்துகளை பொறுத்து அந்த அந்த பண்ணுற இடத்த பொறுத்தும் அந்த காஸ்ட் வந்து வேறுபடும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு அந்த மாத்திரைகள்லாம் எவ்வளோ சார் ஆகும், நமக்கு யூஸ்வலாக கிட்னி ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா அந்த இம்யூனோசப்ரஷன்ஸ்கிற மாத்திரைகள், அது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதத்துக்கு பார்த்தோன்னா இனிஷியலாக நமக்கு ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் தான் க்ருஷியல் பீரியட். முதல் 6 மாதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பீரியட்.
ஏன்னா நமக்கு கிட்னி வந்து அந்த புது என்விரான்மெண்ட்டில் பழகிறதுக்கு அந்த ஒரு டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த டயத்தில் தான் மேக்ஸிமம் இம்யூனிட்டி வந்து வேலை செய்யும், வெளியே தள்ளுறதுக்கு மேக்ஸிமம் போராட்டம் அந்த டயத்தில் தான் நடக்கும். ஸோ அப்போ வந்து மருந்தோட அளவுகள் எல்லாமே உச்சத்தில் இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு செலவு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கே வந்து 10,000-12,000 ரூபாய் வரைக்கும் கூட ஆகலாம். பட் 6 மாதத்துக்கு அப்புறம் ஒன்ஸ் உடம்புல அந்த சிறுநீரகம் செட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது மருந்தோட அளவை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஸோ லாங் டேர்மாக வரும்பொழுது ஒரு மாதத்துக்கு 5,000-8,000 ரூபாய் வரைக்கும் அந்த மாத்திரைகளுக்கு செலவாகும். ஸோ கிட்னி ஆப்ரேஷன் பண்ணிட்டால் ப்ரெஷர் லெவல் ஜாஸ்தி நார்மல் ஆயிருமா, ப்ரெஷருக்கு எதுவும் மாத்திரை சாப்பிட தேவையில்லையா, சக்கரை மாத்திரை சாப்பிட தேவையில்லையா, இந்த மாதிரி டவுட் எல்லாமே வரும். கிட்னி ஆப்ரேஷன் பண்ணினாலும் சில சமயங்களில் ப்ரெஷர் நார்மல் ஆகலாம், சில சமயங்களில் நமக்கு மாத்திரையும் தேவைப்படலாம். அது நமக்கு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எதுவுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி சர்க்கரைக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கும் மாத்திரைகள் உட்கொள்ள வேண்டும். ஏன்னா அதை எடுக்கலை அப்படின்னா இந்த கிட்னிலையும் ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ கழித்து அதே சர்க்கரையினால் சிறுநீரக கோளாறு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் 100%. ஸோ என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம், கிட்னி ஃபெயிலியர் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சர்க்கரை நோய் வராமல் பார்த்துக்கொள்ளலாம். சர்க்கரை நோய் வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறது, சர்க்கரை நோய் வந்துச்சுன்னா அந்த சர்க்கரைக்கு சரியான முறையில் வைத்தியம் பண்ணுறது. நமக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்வீட் சாப்பிட்டுட்டோம்னா ஒரு 5 யூனிட் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா சரியாக போயிடும், அதனால் அவங்களே அந்த 5 யூனிட் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. இன்னைக்கு காலைல விரதம், அதனால் சாப்பிடாம முட்டாச்சு, இன்சுலின் போட வேண்டாம். இது எல்லாமே வந்து பேஷண்ட்ஸு யூஸ்வலாக பண்ணுற தவறுகள். ஸோ அவங்களாலே ஒரு முடிவு பண்ணிவிட்டு அந்த மருந்தோட அளவை கூட்டுறது குறைக்கிறது. இந்த மாதிரி பண்ணும்பொழுது ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு ஃப்ளக்சுவேஷன் சொல்லுவாங்க, கூட குறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு லாங் டேர்மாக வரும்போது சிறுநீரக பாதிப்பு ஏற்படும். ஸோ சர்க்கரையின் அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். ரெண்டாவது ப்ரெஷர் இருக்குது, ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷருக்குரிய மாத்திரைகள் கரெக்டாக போடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மாத்திரையை போட்டாச்சு தீந்து போச்சு, அடுத்து நமக்கு பிரச்சனை வர வரைக்கும் போடாமல் விட்டுக்கலாம்னு பார்க்கும்பொழுது நமக்கு அடுத்து பிரச்சனை வரும்போது நமக்கு மாத்திரை போட்டாலும் அதை சரி பண்ண முடியாது, சிறுநீரக கோளாறோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ அந்த மாதிரி வரும். ஸோ ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ரத்த அழுத்தத்தை மாத்திரைகள் சாப்பிட்டு கட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ளணும். மூணாவதாக உப்பின் அளவு, நம்ம எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரா சால்ட்டு தான் போட்டு சாப்பிட்டுருக்குறோம். நார்மலாக நமக்கு தேவையான உப்பின் அளவு வந்து இயற்கையாக கிடைக்கிற உணவு வகைகளிலேயே 2 கிராம்லேருந்து 3 கிராம் வரைக்கும் இருக்குது. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராவாக நமக்கு நாக்கு ருசிக்காக எக்ஸ்ட்ராவாக சால்ட்டு போட்டு சாப்பிட்றோம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சால்ட்டு போடும்பொழுது கிட்னி கோளாறு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நான்காவதாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி உடல் பருமன், உடல் ரொம்ப ஜாஸ்தி குண்டாக இருக்கிறவங்களுக்கு சிறுநீரக கோளாறு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம், பிஎம்ஐ சொல்லக்கூடிய இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸை 21-25 வச்சுக்கொள்ளணும். அது எப்படி பண்ணலாம், உணவு கட்டுப்பாடு மூலமாகவோ இல்லை எக்ஸசைஸ். வாரத்தில் 5 நாள் பண்ணாலே போதும், மினிமம் 30-45 நிமிஷம் வாக்கிங். அவங்களால எவ்வளோ வேகமாக முடியுதோ அவ்வளோ வேகமாக நடந்தால் போதும். இது பண்ணாலும் சிறுநீரக கோளாறு அவாய்ட் பண்ணலாம். ஐந்தாவதாக பார்க்கும்பொழுது நமக்கு சிறுநீரக வியாதி குடும்பத்தில் ஏற்கனவே யாருக்காவது இருந்தது அப்படின்னா நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஸோ நமக்கு ஃபேமிலியில் யாருக்காவது அப்பாவுக்கோ அம்மாக்கோ அண்ணனுக்கோ தங்கிக்கோ யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா அந்த சொன்ன இல்லையா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யூரின் ப்ரோட்டீன்கிற டெஸ்ட்டும் யூரியா கிரியேட்டிங்கிற டெஸ்ட்டும் கண்டிப்பாக பண்ணணும். அது பண்ணிட்டோம்னா நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணும்பொழுது நமக்கு சிறுநீரக கோளாறு இருக்கா இல்லையாங்கிறத அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆறாவதாக பார்க்கும்பொழுது நமக்கு ஏற்கனவே சிறு வயதில் ஏதாவது சிறுநீரக கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா ஃப்யூச்சரில் அதனால ஏதாவது பாதிப்பு வருதான்னு பார்த்துக்கொள்றதுக்கு நமக்கு ப்ரிகாஷனாக டெஸ்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அதுக்கப்புறமா பார்க்கும்பொழுது வலி மாத்திரைகள், அப்படியே சொன்ன மாதிரி வலி மாத்திரைகள் வந்து சாப்பிட்றத தவிர்க்கணும். அதே மாதிரி டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் நிறைய பேர் 2 நாள் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குற மாத்திரையை வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு, அதுவும் மிகவும் தவறான செயல். ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணலைனாலே சிறுநீரகத்தை நமக்கு நன்றாக பார்த்துக்கொள்ள முடியும். இதுவரை சிறுநீரக வியாதிகள் மற்றும் டயாலிசிஸ் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் மேற்கண்ட வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணிலோ அல்லது மின்னஞ்சலிலோ அல்லது நேரிலோ என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.